கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் பாஜக காங்கிரஸ் தலைவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடக சட்டமன்றத்திற்கு மே 10 தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலை முன்னிட்டு ஆளும் பாஜக காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தீவிர பணியாற்றி வருகின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூறாவளி சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். இதனிடையே கல்புர்கியில் பிரதமர் மோடி பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. திறந்தவெளி வாகனத்தில் சென்று அவர் வாக்கு சேகரித்தார். முன்னதாக சாலையோரம் நின்றிருந்த சிறுவர்களுடன் மகிழ்ச்சியுடன் விளையாடிய மோடி, நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என கேட்டு பதில் பெற்ற அவர், யாரும் பிரதமராக விரும்பவில்லையா என கேள்வி எழுப்பினார். पुलिस, वाह, तुम क्या बनोगे? डॉक्टर। तुम्हारा का सिक्योरिटी? अच्छा, காங்கிரஸ் கட்சிக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பெங்களூருவில் வீதி வீதியாக திறந்தவெளி வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பணவீக்கம், வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றை பற்றி எப்போதுமே பாஜகவினர் பேசுவது இல்லை என்றார். பொதுமக்களின் பிரச்சனைகளை பேசி அவர்களால் வாக்கு கேட்க முடியாது எனவும் கூறினார். முன்னதாக சிந்தாமணி நகரில் பிரச்சாரம் செய்த பிரியங்கா காந்தி வாகனத்திலிருந்து இறங்கி தூய்மை பணியாளரும் காங்கிரஸ் ஆதரவாளருமான ஒரு பெண்ணை பிரச்சார வாகனத்திற்கு அழைத்துச் சென்றார். பெங்களூரு காந்தி நகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் 6வது முறையாக போட்டியிடும் தினேஷ் குண்டுராவை ஆதரித்து திருமாவளவன், நாராயணசாமி உள்ளிட்டோர் பரப்புரை மேற்கொண்டனர். பரப்புரை கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய பாஜகவை வீழ்த்த காங்கிரஸ் கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் வேட்பாளர் தினேஷ் குண்டுராவ் பேசும்போது, தமிழ்நாட்டில் தோல்வியடைந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கர்நாடகாவில் பாஜகவிற்காக தேர்தல் பணியாற்றுவதாக விமர்சனம் செய்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.